மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். பல பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் யார் அப்படின்றத நான் ஏன் உணரணும் அப்படின்ற கேள்வி. இங்கே நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பிறப்பெடுத்ததற்கான காரணமே நான் யார் அப்படின்ற இந்த ஒரு உண்மையை அறியணும், இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம்தான். இதை நான் சொல்லலை, பல மகான்கள், பல ஞானிகள், பல முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முந்தை வினையை முடிச்சை அவிழ்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியின் வைத்த சிவன் அருளாலே அப்படின்றார். அப்போ தன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு தத்துவ ஞானி முன்னாடி இருக்கக்கூடிய கர்ம வினையை பிடித்து பிசைவானா, முடிச்சை அவிழ்ப்பானா, பின்னாடி வரக்கூடிய கர்மாவை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடித்து பிசைவானான். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கர்மாவோட முடிச்சு அவிழ்த்துருவான், இதுக்கப்புறம் வரக்கூடிய கர்மாவை பிடித்து பிசைவான்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி ஒரு நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த கர்மா என்பது ஈஸியாக கழிக்கப்படும். இந்த கர்மாவுக்கு பின்னாடி தான் அந்த பிறப்பே இருக்குது. ஒருத்தனோட கர்மாவுக்கு முன்னாடி சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் அப்படின்ற அந்த கர்மா, மூன்று வகையான கர்மாக்கள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த உடம்பு, இந்த பிறப்பு என்பதே இங்கே கொடுக்கப்படுது. எதற்காக அப்படின்னா, இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக. இந்த கர்மாவை எப்போ அவன் கழிக்கிறானோ அடுத்த பிறப்பு என்பதே இருக்காது. இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்ன்றார். அப்போது பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி தான் ஆகணும். அப்படி அவன் திரும்ப திரும்ப பிறக்கிறான் அப்படின்னா அவன் இன்னும் அந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தலன்னு அர்த்தன்றார். அப்போ இதை தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிறப்பு நான் பிறந்தளித்தேனே என்பெருமானேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அடுத்தடுத்த பிறப்பு என்பது இங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குன்றதை பல ஞானிகள் பல மகான்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா, நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணரணும். இப்போது ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்கிறீங்க, ஒரு ரோடு, இந்த ரோட்டில் தான் போகணும் அப்படின்னு தெரியாமே நீங்கள் போனீங்கன்னா என்னாகும், போய் டெஸ்டினேஷனே சேர முடியாது. அட்லீஸ்ட் இந்த ரோடு தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலனாலும் பல பேர் இதில் பயணிச்சிருப்பாங்கல்ல, அந்த பயணம் பண்ணவங்க வந்து கரெக்டாக தானே சொல்லுவாங்க. இப்போ நீ பயணம் பண்ணவங்ககிட்ட போயிட்டு, இல்லைங்க இந்த ரோடு எனக்கு கரெக்டாக இருக்குமானே எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா லாஸ் யாருக்குன்னா அது உங்களுக்கு தான். அப்போ பயணம் பண்ணவங்க இந்த ரோட்டில் தான் பயணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, இங்கே இதில் இப்படி போனால் என்ன வரும், இதில் போனால் என்ன பிரச்சனை வரும், எந்தெந்த இடத்துல டோல்கேட் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பயணம் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, இந்த ரோட்டில் தான் இன்னொருத்தவங்க பயணிச்சிருக்காங்க, சரி ரைட்டு இந்த ரோட்லேயே நான் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயணம் பண்ணணும். பயணம் படுவது மட்டும்தான் உங்களோட வேலை. அப்போ நான் யாருன்ற தன்மை எப்போ உங்களுக்கு புரிய வருதோ அப்போ இந்த ஜென்மம் என்பது துண்டிக்கப்படும். அது ஏன் துண்டிக்கப்படணுன்றதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இது ஏன் நான் பிறந்தேன் அப்படின்ற கேள்வியை பற்றிலாம் நான் பேசுகிறேன். இதுக்கு பின்னாடிலாம் ஆராய்ச்சியை நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே வந்திருக்கேன், இதுக்கான சிறப்பான வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிறப்பினும் பெருங்கடலை தாண்டணும் அப்படின்னா இந்த யோக பயிற்சிகள் பண்ணுறோம். அதனால தான் இந்த யோக பயிற்சி என்பது இந்த கர்மாக்களை கழிக்கப்படுது, யோகம் பண்ணால் கர்மாக்கள் குறையுது அப்படின்றதுக்காக இந்த யோகத்தை பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட்கட்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன நற்காரியங்களும் உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நான் யார் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தான் இருக்குது. இப்போ பல சித்தர்கள் வந்து சொன்னதாக சொல்லி சொல்கிறீங்க, நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும், இறைவன் எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு அதுக்கு என்ன சாட்சி, பல மகன்கள் சொன்னதாக சொல்கிறீங்களா, அதுக்கு எதுவும் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா சிவ வாக்கியர் அதை பற்றி சொல்லியிருக்காருனா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாண்டர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வள்ளீரில் எண்ணிலே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேனேன்றார். எனக்குள்ளே இருந்த ஒன்றை நான் வெளியே எங்கேயும் தேடிட்டு இருந்தேன், அது எங்கேயுமே கிடைக்கல, பட் எனக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் எண்ணிலே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேனேன்றார். அப்போ எனக்குள்ளே தான் அந்த விஷயம் இருக்குது, அதை தான் நான் இங்கே வந்து தேடணும், அதை தான் இங்கே நான் புரிஞ்சுக்கணுன்றது இங்கே கொடுக்கப்பட்ட எனக்கு ஒரு விதி. இதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அருட்பெரும் ஜோதியை கண்டாயான்னு கேட்குறார். அருட்பெரும் ஜோதியை கண்டாயா, அருட்பெரும் ஜோதியை காணலை அப்படின்னா உனக்கு இந்த பிறப்பு என்பதே வேஸ்ட்டுன்றார். ஒருவன் அருட்பெரும் ஜோதியை தனக்குள் கண்டுவிட்டான் என்றால் செத்து கிடக்கும் பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்திருக்கும் துண்டே எழுப்பும்ன்றார். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் யார் அப்படின்ற ஒரு பின்னாடி தான் இவ்வளோ விஷயமும் இருக்குது. நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றிலாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இதில் பயணப்படுவது மட்டும்தான் உங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.